Hi friends, welcome to my channel Homemaker's Ideas. In this video, we will talk about the chilli chapati recipe. We will talk about it within 10 minutes. We will ready to do it. We will talk about it. We will talk about it. We will chapati. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக தேவைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நூடுல்ஸ் மாதிரி லென்த் வைஸாக வேணும்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் பசங்களுக்கு சாப்பிடக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடான உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் பிரான் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 2.5 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே அதில் வந்து நான் பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். பூண்டு வந்து ஒரு 6-7 பல் வரைக்கும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே வந்து இஞ்சியும் நான் வந்து எடுத்திருக்கேன், அதையும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பச்சை மிளகாவையும், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மூணும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வரணுமா, அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவரும் நல்லா வரும். பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு அதில் நான் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறேன். அதில் வந்து ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரக பவுடர், கரம் மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் குழம்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குருமா மாதிரிலாம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த கிரேவியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இப்போ அது எதுவும் இல்லை அப்படின்றனால நான் இதில் வந்து அந்த மசாலா பவுடர் எல்லாம் போட்டிருக்கேன். மசாலா பவுடருக்கு பதிலாக நம்ம வந்து கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணிக்கிறது வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ப்ளைனாக டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கூடவே சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ளேம் கண்டிப்பாக சப்பாத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடருக்கு பதிலாக நீங்கள் கிரேவி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இதே மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா ட்ரையாக வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தி ஆட் பண்ணணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து கிறிஸ்பாக இருக்கும். இல்லைனா ரொம்ப அந்த கிரேவி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா தான் அதில் அதை அப்படியே நல்லா வதக்கி கொடுக்கும்போது சப்பாத்தி நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தியில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் சாஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சால்ட்டே ஆட் பண்ணலை, ஏன்னா சப்பாத்திலேயும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி சாஸில் கூட கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் அதுவே போதுமாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது தான். சப்போஸ் நம்மக்கிட்ட கிரேவி எதுவும் இல்லை, சப்பாத்தி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதில் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இல்லாமல் கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமே ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்காவது நம்ம வச்சிடணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சூட்லேயே அது நல்லா கிறிஸ்பாகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி சப்பாத்தி நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தியெல்லாம் இந்த மாதிரி மீந்து போயிட்டு அப்படின்னா அதுக்கெல்லாம் கிரேவி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.